ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிணி ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான டேஸ்டியான குருமா பார்க்க போகிறோம். அது இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, அது எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு மட்டி கருவேப்பிலை ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா வணக்கணும்னா ஆனியன் நல்லா வணங்கிடும். ஆனியன் நம்ம நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். மரத்து வச்சுருக்கோம் தக்காளி, தக்காளி நல்லா மேஷ் ஆகி ரெண்டுமே நல்லா வெந்து தக்காளி நல்லா வேகிறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் போட்டோம்னா சீக்கிரமாக நம்ம தக்காளி வெந்துக்கும். தேங்காய் பேஸ்ட் இதில் நம்ம என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம்னா, தேங்காய், இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை எதுக்காக போடணும்னா, குழம்பு கொஞ்சம் திக்காக வரதுக்காக ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு நம்ம வெறும் ட்ரை சில்லி பவுடர், வெறும் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் போடுறோம். நம்ம காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, திக்காக வேணும்னா திக்காக ஊற்றிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க முடியும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு அந்த மசாலா எல்லாம் பொட்டேட்டோக்குள்ளே இறங்குற வரைக்கும் விட்டுட்டு இறக்கிடுறோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிச்சு அந்த பஞ்சு ஸ்மெல் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ இதில் கலந்துக்கலாம். நல்லா இது எல்லாமே இந்த மசாலா எல்லாம் இந்த பொட்டேட்டோக்குள்ளே இறங்குற வரைக்கும் இன்னொரு ரெண்டு பொடி விடும். இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போடும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோ. நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ரெண்டு பொடி வரும். நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நம்ம தண்ணியை வச்சுக்கலாம்.
Superana, tasty, easy, potato kurma ready. Okay, friends, thank you. In the video, ungalku pidikum nenikiren, useful ah irukum nenikiren. Pidichirundha like pannunga, romba pidichirundha unga friends ku share pannunga, enga channel subscribe pannunga, pakkathiley andha bell button click pannunga.